சாக்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஃபிஷ் கட்லெட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாக்ஸ் கிச்சன். இதயம் நல்லெண்ணையும் மந்த்ரா கடலெண்ணையும் சேர்ந்து வழங்கும் இந்த சாக்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஃபிஷ் கட்லெட். இது ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு உலகத்திலேன்னு சொல்லாமா, அது எதா சொன்னால் எதா கலர் சட்டையை போட்டு வந்து எதா சொல்லிட்டு போகிறாங்க, ஏதோ ஒன்று குசும்பு பற்றியாடா, ரொம்ப ரொம்ப குசும்பு. நான் முத முதல்ல பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராவலா குக்கரி ஷோ பண்ணேன் சிங்கப்பூர் டெலிவிஷனுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஸ்ரீலங்கா போனபோது அந்த இதை கற்றுக்கிட்டேன், அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறம் எனக்கு ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்டு ஜீவா பாலான்ட்டு, அதில் ஜீவா வந்து செஞ்சு கொடுப்பாங்க, அந்த ரெசிபியை நான் எனக்கு காட்டப்போகிறேன். இதுக்கு வந்து முதல்ல நான் டூனா டின் ஃபிஷ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது மீனை வந்து கொஞ்சம் அவிச்சு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். நான் அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் வந்து டூனா டின் ஃபிஷ் தான் போட்டு செய்கிறாங்க, ஸோ அந்த ருசி எனக்கு வேணுன்றதுக்காக நான் அதையே பண்ணுறேன். நீங்கள் எந்த மீன் வேணால் போடலாம், என்ன சொல்கிறாங்க வஞ்சிரம் போடலாம், வேக வச்சு முள்ளெல்லாம் எடுத்துடணும், இல்லை சுறா நல்லாயிருக்கும், இல்லை இதே டூனா என்ன பேர் சூரை மீனாக பண்ணலாம். இப்போ இதுக்கு முதல்ல தாளிச்சிக்கணும். ஓகே, அதுக்கு இது பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு காயட்டும். அதை வந்து நான் கடலெண்ணெய் தான் பொறிக்க போகிறேன் கட்லெட்டு, அதனால் கடலெண்ணெயை இதுக்கு தாளிப்புக்கும் பயன்படுத்திப்போம். ஸோ மந்த்ரா கடலெண்ணெய், இந்த தங்க நீர தட்டிலே தங்கத்தை உருக்கி ஊற்றினார் போல் ஒரு இது, சும்மா கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போதும். அந்த எண்ணெய் காயட்டும். இப்போ முதல்ல ஒரு 10 கருவேப்பிலை இலையை வெட்டியிருக்கேன், அதை போடுறேன். போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக வெட்டியிருக்கேன், அதையும் போட்டுறேன். 1 பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாக அரிஞ்சிருக்கேன், அதையும் போட்டாச்சு. நல்லாயிருக்கு இந்த பாத்திரம். நான் இது வந்து வசந்தன் கோல அவங்க ஸ்பான்சர் பண்ண ஒன் ஆஃப் த பாட்ஸ் அண்ட் பேன்ஸ், சூப்பராக இருக்கும். இப்போ மொத்தமாகவே 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து போடுறேன். இதில் 1 சிட்டிக்காய் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கறி மசாலா பொடி உங்கள்கிட்ட எது இருக்கோ, இல்லை கரம் மசாலா சும்மா 1 ஸ்பூன் போட்டு இதையும் 1 வதக்குவோம். இதில் கொஞ்சமாக பெப்பர் பொடி போட போகிறேன், பிளாக் பெப்பர் பவுடர், கருப்பு பெப்பர் பொடி. இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் அதிகம் வேண்டான்றவங்க சும்மா 1 மிளகாய் போட்டு விடுங்க. இப்போ இதில் இந்த டூனா ஃபிஷ் இன் பிரெயின் அப்படின்னும், அதாவது உப்பு தண்ணியில் இருக்கும் இல்லை ஆயிலில் இருக்கும், இது ஆயிலில் இருக்கிறது நான் வடித்து வச்சுருக்கேன். இதை போட்டு சும்மா, ஏன்னா எப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம், அதுவும் இதெல்லாம் வந்து நல்லா உடனே குக் ஆகிடும். இப்போ இதை நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டிட்டு இந்த கட்டையை தூக்கி இதில் போட்டு இதை இந்த தாளிச்சது இதில் போட்டுருவோம். போட்டுட்டு 1 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன், இதையும் இதுக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு இதை நல்லா மசிக்கணும். சூப்பர் காரமாக இருக்கும். ஆனால் ஸ்ரீலங்கா சாப்பாடு எல்லாமே பயங்கர காரம், ஆந்திரா தான் காரம் நினச்சேன். தாய்லாண்டு அப்புறம் சைனீஸில் செஷ்வான்னு ஒன்று இருக்குது,
செஷ்வான் ஃபிஷ் கறின்னு ஒன்று கிடைக்கும். அது பேர் ஹாட் ஸ்பைசி ஃபிஷ் அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது, சூப்பராக இருக்கும் அங்கே. இப்போ இது கொஞ்சம் ஆறணும், ஆறணும்னு கையை போட்டு நல்லா பனையணும். இது ஆறட்டும், நான் அதுக்குள்ளேயும் போய் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரேன். இப்போது கையை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இது ஆறி இருக்குது, கொஞ்சம் சூடு தான், ஆனால் கை தாங்குகிற சூடு. இதை நல்லா இந்த மீனெல்லாம் உடச்சி விட்டுட்டு, நம்ம அவிச்ச மீனை போட்டோம்னா அது தானாக நல்லா உடஞ்சிருக்கும். ஆனால் இதில் வந்து எலும்பு இருக்காது, அதாவது முள் இருக்காது இந்த ஃபிஷ்ஷில். நல்லா போட்டு தயிர் சாத்தை பிணையிற மாதிரி பிணைங்க, அப்போ தான் எல்லாம் சேரும். சரி, இப்போது இந்த மாதிரி உருட்டிக்கணும். உருட்டிட்டு ஒரு முட்டையை சும்மா அடித்து வச்சுருக்கேன், உப்புலாம் போடலை. அதை வந்து அதில் இதை துவச்சி துவச்சிட்டு அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் அப்படி உருட்டிடணும். உருட்டிட்டு இப்படி வச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கையை கழுவிட்டு வரேன். உருட்டுறதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மந்த்ரா கடலெண்ணெயை இதில் ஊற்றுவோம். இது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்காது, டீப் ஃப்ரை தான் பண்ணணும். அதனால் நல்லா தாராளமாகவே இந்த எண்ணெயை ஊற்றுறேன். இது நல்லா சூடாகட்டும். இப்போது எல்லாமே உருட்டி வந்துருச்சு, இதை எப்படி வச்சுருவோம். இந்த எண்ணெயும் சூடாகிடுச்சு, ஒன்று ஒன்றா கரண்டியில் எடுத்து நீங்கள் அப்படியே கூட போடலாம். எனக்கு கொஞ்சம் பயம், எனக்கு கரண்டி என்றாலும் பயம், எண்ணெய் என்றாலும் பயம், எண்ணெயிலே உருண்டையே உருட்டி போடுவது என்றாலும் பயம். அதனால் நான் கொஞ்சம் சேஃபாக பார்த்தீங்களா தெரிக்கிறேன். இது முட்டை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பொங்கும், அதனால் தீயை கொஞ்சம் அமுத்தி வச்சுக்கிட்டு. ஆமாம், இப்போ என் ஒய்ஃப் சொல்லிச்சு கட்லெட்டுங்கிற அது தட்டையாக தானே இருக்கணும், ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில், இல்லை ரவுண்ட் ஷேப்பில், இல்லை ஆர்ட் ஷேப்பில், என்னென்னவோ ஷேப்பில், ஆனால் தட்டையாக இருக்குமே, இது உருண்டையாக இருக்குதே அப்படின்னாங்க. மனிதர்களில் பல விதம் இருக்குது, என்ன மாதிரி உருண்டு திரண்டு இருக்காங்க, ஏதோ ஒல்லியாக ஒத்த நாடியாக இருக்காங்க, ஒருத்தர் வந்து தட்டையாக இருக்காங்க, ஒருத்தர் புஷ்டியாக இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஒரு கட்லெட்டு உருண்டை கட்லெட்டு ஸ்ரீலங்காவில் இப்படி தாங்க தருவாங்க. ஆஸ்திரேலியாவில் சின்ன சின்ன ஸ்ரீலங்கன் கடை இருக்கும். சாயங்காலம் போல் ஏதாவது பொருள் வாங்கணும்னா மிச்ச நாள்லாம் நான் போகமாட்டேன். இந்த பொருள் வாங்கிறதுக்கு 4 மணிக்கு மேலே ஆச்சுன்னா நான் போகிறேன்ட்டு காரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்ரீலங்கன் கடையிலேருந்து என்ன ஒரு கருவேப்பிலை கேட்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க வீட்டில், அதை போய் வாங்கிட்டு வரப்போ இதுவும் முட்டை கட்லெட்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வரோம். அதெல்லாம் அந்த காலம். இப்போது நல்ல பொன்னரமாக வருந்து வருது. இல்லை முதல்ல போட்டது எதுன்னு தேடணும். முதல்ல போட்டு வரைய வெளில வரங்க, சூப்பர் கலர். எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு ஒரு பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன், அதில் இதை போட்டுடணும். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆகணும் பொன்கரமாக, அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் விடுவோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆயிருக்குது. ஆச்சா, இப்போ இதே மாதிரி இந்த மிச்சம் 3 தான் இருக்குது, அதை போட்டு எடுத்துருவோம். இப்போது மிச்சம் போட்டதும் எடுத்துருவோம். எடுத்துட்டு இதை பிளேட் பண்ணுவோம், சரிங்களா. ஸ்ரீலங்கன் ஃபிஷ் கட்லெட் என் ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். அவங்க வந்து ஸ்ரீலங்கன் ரோஸ்டட் கறி பவுடர்னு ஒன்று, ஜாஃப்னா கறி பவுடர் அப்படின்னு, அதெல்லாம் போடணும். நான் எனக்கு கிடச்ச கறித்தூள் பொடியை போட்டிருக்கேன், மட்டன் கறித்தூளோ சிக்கன் கறித்தூள் பவுடரோ போட்டிருக்கலாம். இப்போது இதை ருசித்து பார்க்க வேண்டியது தான். ஆஹா ஆஹா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கியே, சூடாக இருக்கிற அதை அப்படி வெண்டு அப்படி கண்ணில் வச்சுட்டு மூந்துட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. எனக்கு இதில் ஆக்சுவலாக எண்ணெயில் பொரிக்கிறபடியால் காரம் கம்மியாகிடும். ஸோ ஃபிஷ் கட்லெட் ரெடி.
பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுக்குங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.